பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், சாட்சிகளை கேட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என்னாதனும் நீரே. ஞானமும் நீரே, தானமும் நீரே, நியாயமும் நீரே, என்னாதனும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, வாசிக்கலாம் லூக்காஜிய சுவிசேஷம் 21:15 நாம் வாசிக்க கேட்போம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் நாம் இந்த உலகத்தில் விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் வாசித்த வண்ணம் நிறைவேறுகின்ற காலம் இதுதான். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த உலகம் நம்மை கட்டாயம் பகைக்கும். ஏனெனில் வசனத்தினால் நாம் மறுரூபம் அடைந்தபடியால் இந்த உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனாலே நம்மை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்து ஜனங்கள் நம்மை பகைக்க ஆரம்பிப்பார்கள். இன்னும் இயேசுவே மெய்யான தேவன் என்று மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நாம் புறப்பட்டு செல்வோமே ஆனால் எல்லா ஜனத்தாராலும், ஏன் சொந்த ஜனங்களால் கூட பகைக்கப்படுவோம். அப்படி நம்மை விரோதிக்கிறவர்கள் நம்மை எதிர்த்து நிற்கிற வேளைகளில் நம்மை கேள்வி கேட்டு துன்புறுத்துகிற மக்களாக காணப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் அந்த வேளையில் கர்த்தர் நமக்கு அளிப்பது நிச்சயம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இதை மெய்ப்பிக்கும் வகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு சாட்சியாக கேட்போமா? கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. என்ன கருமையானவர்களே, இங்கிருந்து நான் மதுரை பட்டணத்திற்கு கடந்து போய் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த வேளையிலே எனக்கு ஓய்வாயிருக்கிற சில வேளைகளில் பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் அந்த கோயில் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். எதற்காக கட்டப்பட்டது, என்ன காரியம் என்று பார்த்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் என்னுடைய கையிலே ஒரு சின்ன வேதாகமத்தோடு நான் உள்ளே போய் சுற்றி பார்த்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு பூசாரி ஒருவர் என்னை கை பிடித்து தர தரன்னு வெளியே எடுத்துட்டு போயிட்டார். நான் சொன்னேன், எதுக்கு என்ன வெளியே கொண்டு போறீங்க அப்படின்னு நான் கேட்டார். இல்லை இல்லை, நீங்கள் அதுக்குள்ள வரக்கூடாது, இது என்ன கையில், நீங்க என்ன முஸ்லீமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது கையில இருக்கிறது பைபிளுங்க, நான் முஸ்லீம் இல்லை, தாடி வச்சிருக்கிறதுனால முஸ்லீம் நினைச்சுக்கிட்டீங்களா, ஏன் முஸ்லீம்ஸ் வரக்கூடாதுன்னு. இல்லை இல்லை, இந்துக்கள் அல்லாத வேலையான இது உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஏன் வந்தா என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை வரக்கூடாது, இது என்ன கையில அப்படின்னு கேட்டாரு. நான் சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிற பாஸ்டருங்க, ஆண்டவர் அறிவிக்க மதுரை பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன், அப்படியே இந்த கோயில் இருக்கே, இது எல்லாரும் பார்க்குறாங்களே, இது என்ன கோயில்னு நானும் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் வரவே கூடாது, வெளியே போங்க, கையில் வர பைபிள் வச்சுக்கிட்டு இருங்க, வெளியே போங்கன்னு அந்தவர் என்னை கூட்டு கொண்டு போய் வெளியே இருக்கிற ஒரு அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் உள்ளே உட்கார வைத்து விட்டார். நான் கொஞ்சம் நேரம் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து சப் இன்ஸ்பெக்டர் வந்தார். என்னப்பா எதுக்குப்பா அவர் கூட்டு வந்திருக்கேன், இவரை பார்த்தா என்ன ஒரு கிறிஸ்தவ போதகர் மாதிரி இருக்கே அப்படின்னார். ஆமாம் சார், இவர் கோயிலுக்குள்ளே வந்து கலாட்டம் பண்ணுறாரு அப்படின்னார்.
சொன்னேன், ஐயோ நான் ஒரு கலாட்டம் பண்ணலங்க, நான் சும்மா அங்கே உள்ள இருக்கிற விக்கிரகம் எல்லாம் அந்த சிலைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தே இவர் கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டார் வெளியே அப்படின்னு சொன்னேன். எதுக்குப்பா அவர் எடுத்துக்கிட்டு வந்த வெளியே அப்படின்னா, இல்லை எதுக்கு சார் இவங்கெல்லாம் அது உள்ள வரணும், அதுவும் கையில் வர பைபிள் அவர் எடுத்துக்கிட்டு எதுக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் பகைக்க ஆரம்பித்தார். அவரை கேட்டேன், சரி என்ன நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க, எனக்கு முன்னால் ஒரு கூட்டம் முன்னால் போயிட்டு இருந்துச்சே கையில் கேமராவோட, அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரை பார்த்து யாருங்க அப்படின்னு, எனக்கு முன்னால் ஜானி ரோசின்னு பேசிக்கிட்டு அரக்கால் சட்டை போட்ட பொம்பளைங்க ஒரு நாலு ஆம்பளைங்க பெண்கள் சேர்ந்து கொண்டு வெளி தேசத்துலேருந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவங்கள பார்த்தா அவங்கக்கிட்ட கையில் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வேறு நீங்கள் வாங்கிக்கிட்டு கேமரா வேறு கையில் கொடுத்து உள்ள உங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க உள்ள அனுமதிச்சிங்களே, அவங்க எல்லாம் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்திருக்கிறது கிறிஸ்தவ தேசத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, கிறிஸ்தவ தேசத்துலேருந்து வந்தவங்க 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கினா உங்கள் சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க உள்ளே விட்டுடுவீங்க, நான் இதே இந்திய தேசத்தை பிறந்து வளர்ந்து இதுக்கு முன்னால் ஒரு 4-5 பரம்பரைக்கு முன்னால் நானும் ஒருவேளை இந்துவாக இருக்கலாங்க, ஆண்டோடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இவ்வளவு நாளாக அறியாத அந்த மதம் இந்து மதம்னு சொல்லப்பட்டிருக்கு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் உள்ளே வந்தப்ப பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவனாக இருக்கிறவனை கையில் காசு வாங்கிட்டு உள்ள சாமியை போட்டோ எடுக்க நீங்கள் விட்டுடுவீங்க. நான் ஒன்று கேட்குறேன், முதல்ல உள்ளே போய் அங்கே ஜானி ரோசின்னு சுற்றிக்கிட்டு உள்ள அரக்கால் சட்டையோட காதில் 2 மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு சாமந்தி பூ வச்சுக்கிட்டு உள்ள போட்டோ எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த ஃபாரினர்ஸை வெளியே முதல்ல துரத்திட்டு அதுக்கப்புறம் இந்தியாவிலே பிறந்து இந்துவாக பிறந்து ஒருவேளை வளர்ந்துருந்த என்னுடைய குடும்பத்தில் இருந்திருப்பாங்களே என்னவோ தெரியல, நாங்கள் தேவனுடைய கிருபையினால் என்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், எனக்கு இன்னும் இந்த கோயிலுக்குள்ள வர்றதுக்கு எந்த விதத்தில் அதிகாரம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது தெரிஞ்சாகணும், உள்ளே இருக்கிற அந்த ஃபாரினர்ஸை வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்னை வெளியேற்றுங்க, ஏன்னா அவங்கெல்லாம் கிறிஸ்தவ கண்ட்ரீஸ்லேருந்தே வந்திருக்காங்க, அவங்கள கூட உள்ளே விடும்போது என்ன உள்ளே விடுங்கன்னு விடக்கூட மாட்டேன், அது கூட நீங்கள் நடக்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது, வேணா நீங்கள் ஒரு FIR ஃபைல் பண்ணுங்கள் சார், என்ன நான் மற்ற அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டவுடனே அவர் என்ன அப்படி பார்த்து சிரித்தார். அவர் பார்த்து அந்த எஸ்ஐ சொன்னார், சார் என்ன என்ன சாமி அவர் பேசுறது கரெக்டானே நியாயமாக தானே பேசுகிறாரு, என்ன உள்ள ரோசி ஜானின்னு சொல்லிட்டு உள்ள நிறைய பேர் உள்ள சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அங்கே உள்ள எல்லாருக்கும் கேமராவுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கின்னு உள்ள விட்டுருக்கீங்க, அவர் கேமரா எடுக்கலை ஒன்றும் எடுக்கலை, சும்மா தானே அதுவும் இந்திய தேசத்தை சேர்ந்த தமிழ்நாட்டை பிறந்த ஒரு பார்க்க வந்தால் என்ன சாமி அவரை போய் வெளியே துரத்துறீங்க, கொடுங்க கொடுங்க உள்ளே போங்க ஃபாதர் போங்க ஃபாதர் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு நான் கொஞ்சம் நின்று அவரை பார்த்தேன், போகலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்துட்டு அதான் போலீஸில் போக சொல்லிட்டாங்கடே போங்க அப்படின்னாரு. எனக்கு அருமையானவர்களே, நிறைய பகைகளை நாம் சம்பாதிக்க வேண்டி வரும் அந்த நேரத்தில் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத, அவர்கள் நம்ம எதிர்க்க முடியாத அளவுக்கு வாக்கு ஞானத்தை அந்த விடையிலே என்ன பேச வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் எங்கேயாவது இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைகளாய் நிற்கும்போது இந்த உலகத்து ஜனங்கள் நம்மை எதிர்த்தால் அந்த நேரத்தில் சரியான வார்த்தைகளோடு அவர்களோடு பேச நாம் பெற்ற அபிஷேகம் நமக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக மறந்து போகாமல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். கடைசி காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக, இந்த சாட்சியின் மூலமாய் தத்துடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற கிரந்தின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உங்களை விரோதிக்கிறவர்கள் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வேதத்தை வாக்கு பண்ணின எங்கள் தேவன் இந்த நாளிலும் இந்த சாட்சியின் மூலமாய் அடிமைக்கு நீர் தந்த ஞானத்துக்கும் வாக்குக்காக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தொடர்ந்து இந்த கடைசி நாட்களிலே வாடுகிற நாங்கள் உங்களுடைய தெய்வீக ஞானத்தோடு உங்களுடைய அபிஷேகத்தோடு நாங்கள் நிற்க கத்தங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய ஞானத்தையும் வாக்கையும் தந்தங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹலிதூயா ஹலிதூயா ஹலிதூயா. கத்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.